பெரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசித்து பார்க்கிற போது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிற நான்கு விதமான காரியத்தை குறித்து வேதத்திலே யோவான் மிக தெளிவாக சொல்கிறார் முதலாவது பாருங்கள் அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து என்று வேத வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது பிதாவாகிய தேவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்மேல் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் வேறு யாரும் நம்மை நேசிக்க முடியாது நம்மை பெற்ற தகப்பன் தாய் நம் உடன் பிறந்தவர்கள் யாருமே இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிற அளவுக்கு நம்மை நேசிக்க முடியாது ஏனென்றால் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து பார்க்கிற போது நாம் பாபிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நாம் பாவிகளாக இருக்கிற போது தேவன் நம்மை நேசித்தாராம் இந்த உலகத்தில் பாவிகளை யாருமே நேசிக்கிறது இல்லை ஒருவேளை நல்லவர்களாக இருக்கிறவர்கள் கீழ்ப்படுகிறவர்கள் நல்ல தேவனுடைய பிள்ளைகள் கத்தருக்கு பயப்படுகிறவங்க இப்படி நல்ல சுபாவத்தோடு அன்போடு இருக்கிறவங்களை மற்றவர்கள் நேசிப்பாங்க ஆனால் துன்மார்கர்களாக இருக்கிறவங்க பாவிகளாக இருக்கிறவங்க கீழ்ப்படியாதவங்க மற்ற மனிதர்கள் அருவருக்கிற நிலைமையில் நடக்கிறவங்கள இந்த உலகத்தின் மனிதர்கள் நேசிக்கிறது இல்லை ஆனால் ஏசு கிறிஸ்து அவர்களை நேசிக்கிறான் நம்ம பாவிகளாக இருக்கிற போது ஏசு கிறிஸ்து நம்மை நேசித்தாராம் பாருங்கள் அதே போல் இந்த உலகத்தில் இன்றைக்கு அநேக ஜனங்கள் உணர்வில்லாமல் பாவத்தோடு கூட இருக்கிறாங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நிச்சயமாக கத்தராகி இயேசு கிறிஸ்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறான் அவங்க பாவத்தை இயேசு கிறிஸ்து வெறுத்தாலும் அந்த மனிதர்கள் வெறுக்கிறது இல்லை ஏன்னா எல்லா மனிதர்களும் தேவனால் உருவாக்கப்பட்டவங்க அதனால் தேவன் அவர்களை நேசிக்கிறார் இந்த வார்த்தை தான் நமக்கும் சொல்லப்படுகிறது அவர் நம்மிடத்துலேயே அன்பு கூர்ந்து அப்போ ஏசு கிறிஸ்து நம்மை நேசித்ததுனால நமக்காக இந்த உலகத்தில் ஏசு கிறிஸ்து வந்தார் நம்முடைய பாவத்தை சுமந்தார் நம்முடைய சாபத்தை சிலுவையிலே சுமந்து பாபத்தின் மேலே சாபத்தின் மேலே அவர் ஜெயம் எடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஜெயத்தை தந்திருக்கிறார் பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் நம்மிடத்துல என்ன விரும்புகிறார் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் மத்தேயு பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற போது தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு அல்ல என்று இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அழகாக அவர் சொல்கிறார் பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் பாருங்கள் அது மிகவும் உண்மையான சத்தியமுள்ள வார்த்தையாக இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பெரிய ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தது போல நாமும் அவரை நேசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் தகப்பன் தாய் மகன் மகள் பாருங்க எல்லாவற்றையுமே நமக்கு தந்தது தான் இந்த இயேசு கிறிஸ்துவின் மேலே தான் அதிகமான அன்பு நமக்கு தேவை ஆனால் இன்றைக்கு அநேக ஜனங்கள் தகப்பனையும் தாயையும் மகனையும் மகளையும் அல்லது தனக்கு உண்டான ஆஸ்திகள் அந்தஸ்துகள் தன்னுடைய தொழில் வருமானம் பணம் சொத்துக்கள் பாருங்கள் இவைகளின் மேல் அதிகமான அன்பு வைத்திருக்கிறாங்க அவைகளை விட்டு பிரிக்கிறதுக்கு மனதில்லை அவைகளின் மேலே அதிக அதிகமான அன்பு அவங்க வைத்திருக்கிறதுனால என்ன உண்டாகிறது தேவன் மேலே இருக்கிற அன்பு குறைந்து விடுகிறது மனைவியை என்று வேதத்தில் இல்லை புருஷனை என்று வேதத்தில் இல்லை தகப்பனை தாயை நேசிக்கக்கூடாது அப்படின்னு அண்டபுரம் சொல்லலை ஏசு கிறிஸ்துவை முதலாவது நேசிக்கணும் நம்மை படைத்த நம்மை பாதுகாத்த நமக்கு ஜீவனை தந்த நம்ம எல்லா சூழ்நிலைமையிலும் காப்பாற்றி கொண்டு வருகிற இந்த தேவனை முதலாவது நம்ம நேசிக்கணும் அதற்கு பிறகுதான் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய குடும்ப உறவுகளை நாம் நேசிக்கணும் பாருங்க இந்த விஷயத்துல அநேக தேவனுடைய பிள்ளைகள் தவறு செய்து கொடுக்குறாங்க அல்லது இந்த உலகத்தில் உள்ள ஏதோ ஒரு காரியத்தை அவங்க நேசிக்கிறாங்க அப்படி நேசிக்கிறதுனால ஏசு கிறிஸ்து ரெண்டாவது இடத்துக்கு போய் விடுகிறார் இதுதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆபத்து இன்றைக்கு அநேகர் இடத்துல அன்பு கூற முடியாமல் கர்த்தருக்காக சில காரியங்களை வைராக்கியமாய் செய்ய முடியாம கர்த்தருக்காக பயன்பட முடியாம வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் பல சூழ்நிலைகளில் இன்றைக்கு மனிதர்கள் நெருக்கப்படுகிறாங்க பாருங்க லூக்கா பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்குற போது ஒரு நியாயசாஸ்திரி ஏசு கிறிஸ்து இடத்துல வருகிறான் ஏசு கிறிஸ்து இடத்துல வந்து அவரை சோதிக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு கேள்வி கேட்டானான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டானான் அப்போ இயேசு கிறிஸ்தவ இடத்துல கேட்கிறார் நீ நியாயப்பிரமாணத்தை விசுவாசிக்கிறாயா நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லப்பட்டுருக்கிறது என்று கேட்குறான் அவன் நியாயப்பிரமாணத்தை அறிந்தவன் நியாயசாஸ்திரி அல்லவா அவன் ஏசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறான் உன் தேவனாகிய கற்றிடத்தில் உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் முழு பலத்தோடு உன் முழு சிந்தையோடு கூட அன்பு கூறுவாயாக அப்படின்னு அவன் சொல்லுறான் பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நியாயப்பிரமாணமும் அதை தான் போதிக்கிறது கத்தரும் அதை தான் போதிக்கிறான் வேத புத்தகம் அதை தான் சொல்லியிருக்கிறது பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி வேதத்தில் எந்த பகுதியிலும் பாருங்கள் நம்முடைய தேவனாகிய கத்தரிடத்தில் நம்முடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு அன்பு கூறணும் நீங்கள் ஒரு காலம் இதை மறந்து போகக்கூடாது நீங்கள் தேவனை தான் நேசிக்கணும் கத்தரை தான் நேசிக்கணும் அது நம்முடைய முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு மட்டும் இல்லை நம்முடைய முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு கூட கர்த்தரை நேசிக்கணும் இன்றைக்கு அநேகருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நேசிக்கிறது இல்லை உதடுகளில் இயேசுவே நானுமே நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறாங்க ஆனால் பாருங்கள் அவங்க கிரியை இயேசுவை நேசிக்கிறவருடைய கிரியை போல இருக்காது அவங்க சிந்தனையை பார்த்தீங்கன்னா இயேசுவை நேசிக்கிறவருடைய சிந்தனையை போல இருக்காது அதெல்லாம் இந்த உலகத்தின் மனிதர்களைப் போல அல்லது தும்மாக்கர்களை போல் தேவனை அறியாதவங்க சத்தியத்தை அறியாதவங்களை போல் நடந்து கொள்வாங்க சத்தியத்தை அறியாதவங்களைப் போல் பேசுவாங்க ஆனால் தேவனை அதை விரும்பலை கற்றுறதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் ஏசுகிறிஸ்து நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது ஒரே ஒரு காரியம் தான் அவர் ஜீவனையே தந்திருக்கிறாரு நம்ம மேலே அன்பு கூறந்திருக்கிறாரு பாவியாக இருக்கும்போது நம்ம நேசித்திருக்கிறாரு அதே அன்பை தான் அவர் திரும்ப நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் அதே அன்பை நம்ம அவருக்கு கொடுத்தா போதும் நம்முடைய முழு ஆத்மாவோடு நம்முடைய காசு அல்ல நம்முடைய பணம் அல்ல நம்முடைய சொத்து அல்ல அவர் எதிர்பார்க்கிறது ஏசு நம்ம நேசித்தது போல் நம்ம அவரை நேசித்தான் அதற்காக தாங்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இன்றைக்கும் மனிதர்கள் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் அவரிடத்தில் அன்பு செலுத்துகிற மனிதர்கள் இருக்கிறாங்களா அவரை நேசிக்கிற மனிதர்கள் இருக்காங்களா நம்முடைய புருஷனுக்கு நம்முடைய மனைவிக்கு நம்முடைய பிள்ளைங்களுக்கு அவருடைய படிப்புக்கு நம்முடைய ஆஸ்தி அந்தஸ்துகளுக்கு அல்லது நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு உறவினர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் எந்த அளவுக்கு அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பேணி பாதுகாத்து அவைகளுக்காக நம்ம எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் முயற்சி செய்கிறோம் ஆனால் அதே அளவுக்கு ஏசு கிறிஸ்துவை நேசிக்கிறதற்கு முயற்சி செய்கிறோமா பாருங்கள் இந்த உலகம் மிகவும் கொடிய பிசாசினுடைய கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் பாருங்கள் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்கிற காரியங்கள் ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நான் உங்களுக்கு வேண்டி கொண்டு சொல்லுகிற ஒரு காரியம் கர்த்தரை நேசிங்க இந்த இயேசுவை நேசிக்கிறவங்க குறைந்து விட்டாங்க ஏசு கிறிஸ்துவின் இடத்துல அன்பு கூறுகிறவங்க குறைந்து விட்டாங்க ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாங்க அதிகமாக ஆண்டவர் இடத்துல அன்பு கூறுவோம் நம்முடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஒருவேளை ஆராதிக்கிறதுக்கு நமக்கு சமயம் கிடைக்கிறதா முழு உற்சாகத்தோடு ஆராதிங்க சிலருடைய ஆராதனையில் உற்சாகம் இல்லை சிலருடைய ஆராதனையில் உண்மை இல்லை சிலருடைய ஆராதனையில் அர்ப்பணிப்பு இல்லை ஏதோ ஏனோதானே என்று சொல்லி dik ஏனோதானே சொல்லி கத்தரை தேடுகிறாங்க அதில் தேவன் பிரியப்படுகிறது இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை நம்ம தேடுகிறோம் பார்த்தீங்களா அதுதாங்க உண்மையாக நம்ம தேவனை தேடுகிற அனுபவம் ஏசு கிறிஸ்துவை நேசித்து அவருடைய சமூகத்தை நேசித்து நீங்கள் உண்மையாக அவரை தேடி பாருங்கள் நிச்சயமாக கற்றுற உங்களை குறித்து சந்தோஷப்படுவார் உங்களுக்கு ஏழ்மை இருக்கலாம் தரித்திரம் இருக்கலாம் கடன் இருக்கலாம் நெருக்கடி இருக்கலாம் வியாதி இருக்கலாம் பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம் நீங்கள் தரித்திரப்பட்டவங்களாக இருக்கலாம் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி வாலிபராக இருக்கலாம் இளம் பிள்ளைகளாக இருக்கலாம் பாருங்க இந்த உலகத்தை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்காதீங்க உங்களை படைத்த தேவனை சந்தோஷப்படுத்துங்க உங்கள் சொந்த பந்தங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்காதீங்க உங்கள் தாய் தகப்பனை மகன் மகள் பாருங்கள் உங்களுக்கு உண்டான மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்காதீங்க இந்த சந்தோஷம் எல்லாம் ஒரு நிலமை விட்டு போய்விடும் ஆனால் நித்தியமான சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷம் இயேசு தான் தர முடியும் நிச்சயமாய் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதை தருவார் அதிகமாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம் நீங்களானாலும் சரி நானானாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில் வேறு எந்த காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஏசு கிறிஸ்துவுக்காக மாத்திரம் நம்ம வாழ்வோம் ஏசு கிறிஸ்துவ அதிகமாய் அன்பு கூறுவோம் ஏனென்றால் அவர் முந்தி நம்ம அன்பு கூர்ந்திருக்கிறார் ஆகவே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதற்கு கடன்பட்டிருக்கிறோம் ஒருவேளை அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் தாமதிக்கலாம் வியாதியிலிருந்து சுகம் கிடைப்பது கொஞ்சம் தாமதிக்கலாம் ஏதோ நீங்கள் ஜெபிக்கிற காரியத்திற்கு பதில் வராமல் இருக்கலாம் நீங்கள் அதெல்லாம் கண்டு சோர்ந்து போகக்கூடாது கர்த்த அதிகமாய் அன்பு கூறுவோம் அதிகமாக கத்திடத்தில் நெருங்குவோம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இணைந்து ஜெபிப்போம்மா மகா பரிசுத்தமும் இறக்கமும் உழப்பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர் எங்களிடத்திலே அன்பு கூர்ந்தீர் அதே போல் நாங்களும் உம்மிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று விரும்புகிறீர் இந்த உலகம் மாமிசம் பிசாசு அநேக நேரங்களிலே எங்களை பெண்ணுக்கு இழுக்கிறான் உம்மிடத்தில் அன்பு கூற முடியவில்லை இந்த உலகம் எங்களை பெண்ணுக்கு இழுக்கிறது பிதாவே நாங்கள் உம்மிடத்தில் அதிகமாய் அன்பு கூற இயேசுவே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அதிகமாய் காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருவை தாங்கப்பான் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டு தன்னுடைய இருதயத்தில் உணர்ந்து உம்மிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க மனுஷரை கட்டி இழுக்கிற அந்த அன்பின் கயிறுகளால் தன்னுடைய பிள்ளைகளை கட்டி இழுத்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா இந்த உலகத்தில் நீர் கொடுத்த எல்லா காரியங்களுக்காகவும் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணி உம்மிடத்தில் அதிகமாய் அன்பு கூற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கருவைத்தான் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபம் கேட்ட ஜீவனில் நலப்பிதாவே ஆமேன் கற்றுதாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்